சென்று இந்து மதத்தை பரப்பி இருக்கிறார். அவருடைய நினைவாக தான் இந்த கோவில் இருக்கு. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலுடைய தல வரலாறுகளை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது பாகம் தீவு. சிங்கப்பூரின் அருகே அமைந்துள்ளது இந்த தீவு. சிங்கப்பூரிலிருந்து அதிவேக படகில் ஒரு மணி நேர பயணத்தில் இந்த தீவை அடைந்து விடலாம். இந்தோனேசியாவின் முக்கியமான தீவு இது. தற்போது சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் தீவுகளில் இதுவும் ஒன்று. இந்த தீவில் ஒரு சிறு குன்றின் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கோவில். இந்த கோவில் 11 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.